ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நஃபீஸ் 46. லெட்ஸ் மூவ். இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நேம் வந்து லைட்டாக மாற்றிருக்கோம். ஸோ என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஃபீஸ் 46 லவ்வபிள் பெட்ஸ் பாய் அப்படின்னு சொல்லி. ஏன் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்ன எய்மில் இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஜோட ஃபன்னி மோஜ் வீடியோஸாக போடலாம், ஃபன்னி வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அது வந்து நிறையா பேர் சொன்னாங்க, நீ வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பி, வேறு மாதிரி பண்ணு, நான் கொஞ்சம் செட் ஆகலை நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் பேர்ட்ஸு பெட்ஸ் எல்லாமே போட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெட் ஷாப்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து திண்டுக்கல்லில் ஃபுல்லாக எல்லா பெட் ஷாப்பையும் நான் காமிச்சிருவேன். அதே மாதிரி பெட்ஸ் எல்லா பெட்ஸுமே எல்லா பெட்ஸை பற்றி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லி. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு வந்து வியூஸ் ஏறுற அளவு கூட ஒன்றும் சப்ஸ்கிரைபர் ஏறலை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜீஸில் எப்படி நம்ம மேல் ஃபீமேல் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பீக் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். இந்த பீக் வந்து ப்ளூ கலரில் இருந்தால் அது வந்து மேல். ஸோ நீங்கள் வேறு எதுவும் போட்டு குழப்பிக்க வேணாம், இது தான். இது வந்து அடல்ட்டு, நல்ல அடல்ட்டு. அடல்ட் அப்படின்னா தான் உங்களுக்கு பீக் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு வந்து ரோஸ் கலரில் ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து சிக்குன்னு அர்த்தம், செமி அடல்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் மேல். இந்த மூக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். இந்த ரெண்டு சிக்குமே நம்ம சிக்கிலேருந்து வளர்ந்தது தான் ரெண்டு சிக்குமே. ஸோ அடுத்து ஃபீமேல் பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்ல அடல்ட்டான ஸ்டேஜில் தான் இருக்குது. ஃபீமேல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மூக்கிட்ட ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட்டு இல்லைன்னா நல்ல அடல்ட்டு, நல்லா எக்கு வைக்கிற ஸ்டேஜ், எக்கு வச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஆயிரும் இந்த பீக்கு கிட்ட. இந்த தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ நீங்கள் வேறு எந்த ஸ்டெப்பும் போட்டு குழப்பிக்க வேணாம், இதுதான் முக்கியமானது. நிறையா பேர் சொல்லுவாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டில் வச்சு பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு. ஸோ இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் இது ப்ராசஸே. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நீங்கள் போய் பெட் ஷாப்பில் ஈஸியாக வாங்கிடலாம் பஜ்ஜீஸ்லாம். வேறு யாரும் நம்மளுக்கு முக்கியமானவங்க தேவை அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஈஸியான ஸ்டெப் இது தான் பஜ்ஜீஸ் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எந்த கடைக்கு போனால் எந்த கடைக்கு வேணாலும் நான் போகிறேன். ஸோ எந்த கடைக்கு வேணாலும் போவேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு, அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ யூஸ், தேங்க்யூ.